கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் நினைவு கூறுதலின் தியானங்கள் பேதுருவின் மறுதளிப்பு ரீபரன்ஸ் நம்பர் ஃபோர் செவன் டபுள் ஒன் பாடத்தின் தலைப்பு சுய தன்னம்பிக்கை ஒரு பலவீனமாகும் முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி எட்டு முடிய ஆதார வசனம் எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி ஐந்து வசனங்கள் முடிய மற்றும் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் அறுபத்தி ஒன்பது முதல் எழுபத்தி ஐந்து வசனங்கள் முடிய இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எுகிறவன் விழாதபடிக்கு இருக்க கடவன் ஒன்று குறைந்தேர் பத்தாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் கிறிஸ்தவின் பன்னிரண்டு அப்போஸ்தர்களிலேயே மிகவும் உதவியானவர்களில் ஒருவராக பரிசுத்தவனாகிய பேதுரு காணப்படுகின்றார் அவருடைய மனித சுபாவம் அதன் பலம் மற்றும் பலவீனங்கள் குறித்ததான வேத வாக்கியங்களின் வெளிப்படுத்துதல்களே நமக்கான அவருடைய உதவியின் ரகசியமாக காணப்படுகின்றது பன்னிரண்டு அப்போஸ்தலர்களிலேயே போதகரை தேவனால் அனுப்பப்பட்ட மேசியா என்று முதலாவதாக அறிவித்தவர் இவரே ஆவார் பன்னிருவரில் இவர் தான் முதலாவதாக அவரை மறுதளிக்கவும் செய்தார் இவர் மாத்திரமே போதகரை காப்பாற்றுவதற்காக தனது பட்டயத்தை ஆவார் மேலும் இவர் மாத்திரமே பின்னர் போதகரை அறியேன் என்று செய்தார் தெய்வீக ஏற்பாட்டின்படி ராஜ்யத்திற்கான பரம அழைப்பின் கதவுகளை திறக்கும்படி இவரிடமே தெருவுகோள்கள் கொடுக்கப்பட்டது பெந்தகோஸ்தின் ஆளின் போது இவர் வல்லமையின் தெருவுகோள்களில் ஒன்றை பயன்படுத்தி மகிமை கனம் மற்றும் அழியாமைக்குள் பிரவேசிப்பதற்கான வழி திறக்கப்பட்டுள்ளதை குறித்து தைரியத்துடன் யூதர்களுக்கு அறிவித்தார் கொஞ்ச காலத்திற்கு பிற்பாடு நியமிக்கப்பட்ட காலத்தில் அதே பரம அழைப்பிற்கான கதவை இவர் புறஜாதிகளுக்கு திறந்து வைத்தார் மேலும் இது இவர் கொர்நிலையவுக்கு பிரசங்கம் பண்ணி அவர் முதல் புறஜாதியாக தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பரிசுத்தாவீனால் ஜனிப்பிக்கப்பட்ட போது சம்பவித்தது இச்சம்பவமானது முற்காலங்களில் யூதர்களையும் புறஜாதிகளையும் பிரித்து வைத்திருந்த தடுப்பு சுவரானது தகர்க்கப்பட்டதற்கான நிறுவனமாகவும் அமைகின்றது இத்தகைய சகல அறிவையும் விசேஷமான வாய்ப்புகளையும் பெற்றுக் கொண்டிருந்தாலும் இந்த மாபெரும் மனுஷன் புறஜாதிகளுக்கு போதுமான அளவு தேவனுடைய கிருபை கொடுக்கப்பட்டுள்ளது எனும் காரியத்தை பொருட்படுத்தாதது போலவே பாசாங்கு செய்யும் அளவுக்கும் நடந்து கொண்டார் மேலுமாக யூதர்கள் மற்றும் புறஜாதிகளுக்கு வேற்றுமை கண்டு கர்த்தருக்கு முன்பு அவர்கள் இருவரும் சரி சமமாக கருதப்படுவதை அளவுக்கும் போய்விட்டார் அனைத்து அனுபவங்களிலும் பரிசுத்தவானாகிய பேதுரு அவருடைய இருதயத்தின் ஆழத்தில் தேவனுக்கும் சத்தியத்திற்கும் நீதிக்கும் உண்மையாய் இருக்கின்றார் ஆனால் அவருடைய குண லட்சணங்களில் உள்ள களங்கம் தவறுகள் பலவீனங்கள் ஆகியவை அவருடைய மாம்சத்தினுடையவைகளே தவிர அவருடைய உண்மையான இருதயத்தின் நோக்கமாக இருந்ததில்லை என்பது வெளிப்படுகின்றது போதகரை மறுதளித்ததன் காரணமாக அவர் மிகவும் மனம் கசந்து அழுதார் மேலும் புறஜாதிகளை ஏற்றுக்கொள்வதில் அவர் தவறினதால் மிகுந்த தாழ்மையுடன் தன்னை முழுமையாக திருத்திக் கொண்டார் பரிசுத்தவானாகிய பேதுருவின் மனித சுபாவத்தின் வெளிப்படுத்துதல்கள் நம்மை அவர் பால் கவர செய்தது போன்றே இஸ்ரேலின் ராஜாவும் தீர்க்க தரிசியுமான தாவீதின் இடத்திலும் நாம் கவரப்படுகின்றோம் தவறு செய்ய இருக்க அவர் ஒன்றும் அல்ல அவரை ஒரு சக மனிதனாக காண முடியாத அளவிற்கு அவர் வெறுக்கத்தக்க அளவுக்கு அவர் மதிப்பு குறைந்தவரும் அல்ல தேவன் பேரிலும் நீதியின் பேரிலும் இருதயத்தில் அவர் தாவிது கொண்டிருந்த உண்மை குறித்த திரளான ஆதாரங்களானது அவருடைய பலவீனங்களை முழுமையாக ஈடு செய்கின்றதாக அமைகின்றது இடர் விழுதல் மற்றும் சீர்பொருதல் குறித்ததான அவருடைய அனுபவங்களினால் சங்கீதங்கள் மிகவும் நிரப்பப்பட்டிருப்பதினால் அவைகள் தேவனிடத்தில் உண்மை கொண்டிருக்கும் ஒவ்வொரு இருதயத்திலும் அதே சமயம் பாவம் மற்றும் பலவீனத்தின் அனுபவங்களை வெவ்வேறு அளவுகளில் கொண்டிருக்கும் ஒவ்வொரு இருதயத்திலும் உள்ள உள் உணர்ச்சியின் நரம்பை தொடக்கூடியதாக இருக்கின்றது பரிசுத்தவானாகிய பேதுருவை மற்றவர்கள் பார்த்த விதம் நமது கர்த்தரின் ஆரம்ப பிரயாண நாட்களில் அவரோடு கூட காணப்பட்ட மனிதர்கள் மத்தியில் பேதுரு இன்றளவும் மிகவும் வசீகரிப்பவராக கருதப்படுகின்றார் பேதுருவை குறித்து ஜி சி மோர்கன் அவர்கள் இப்படியாக கூறுகின்றார் பேதர்வுக்குள்ளாக நமக்கு ஒரு மாபெரும் மனிதன் புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளான் என்று என்னால் இப்பொழுது நம்ப முடிகின்றது ஒருவனை மாபெரும் மனுஷன் என்று கணிப்பது அவனுடைய சாதனைகளின் அடிப்படையிலோ அல்லது அவனுடைய தனித்துவமான ஒரு திறமையின் பண்பின் அடிப்படையிலோ அல்லாமல் அவனுடைய மனித சுபாவத்தின் மிக ஆச்சரியமான வெளிப்படுத்தலின் அடிப்படையிலோ என்று நான் கூறுகின்றேன் அறிவுடைய இந்த மனுஷன் தொடர்ந்து கண்மூடித்தனமாக மடத்தனமாக தவறு செய்து கொண்டிருந்தார் உணர்ச்சி வசப்படும் இந்த மனுஷன் தான் உதவ வேண்டும் என்று விரும்பின அதே காரணத்திற்கு எதிராக அவர் செயல்பட்டதினால் மிகுந்த குற்ற உணர்வுக்குள்ளாகவும் ஆனார் பரிசுத்தவானாகிய பேதுருவை குறித்த சவுதோஸ் என்பவர் இப்படியாக கூறுகின்றார் பேதுரு ஒரு சராசரியான மனுஷன் ஆவார் இக்காரணத்தினால் அவர் நமக்கும் அவரோட கூட இருந்தவர்களுக்கும் மற்ற அப்போஸ்தலர்களுக்கும் கூட சரிசமம் ஆவார் ஆனால் சராசரியான மனிதர்களுக்கும் கூட அவர்களுடைய வாழ்க்கையில் சிறப்பான தருணங்கள் உண்டு அதாவது பரிசுத்தவானாகிய பேதுருவின் விஷயத்தில் அவர் தண்ணீரின் மீது நடக்க முயன்றார் இவ்விடத்தில் தன்னால் முடியாத ஒரு காரியத்தை செய்ய முயன்றார் தனக்கு எவ்வித அனுபவமும் இல்லாத ஒன்றை செய்யும்படிக்கு பேதுரு கடந்து போனார் நாம் அறிந்திருக்கும் ஆண்கள் மற்றும் ஸ்திரீகள் மீது நாம் கன நேரம் கண்ணோட்டம் இடுகையில் அவர்களின் திறமையின் அடிப்படையில் அவர்கள் இன்னென்ன காரியங்களை செய்து விடுவார்கள் என்று தீர்க்க தரிசனம் கூறுவது போன்று கூறுவது எப்போதும் சாதகமாக அப்படியே நடந்துவிடும் என்பது இல்லை என நாம் அறிந்திருக்கின்றோம் ஏனெனில் உலகத்திலேயே திறமைகளில் மிக குறைவான மனிதனால் அசாதாரணமான காரியங்கள் நிகழ்த்தப்பட்டுள்ளது பரிசுத்தவானாகிய பேதுருவை குறித்து டாக்டர் டேவிஸ் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார் பேதுரு புத்தி கூர்மை உடையவர் மற்ற அப்போஸ்தலர்களை காட்டிலும் இவரே இயேசுவிடம் அநேக கேள்விகளை கேட்டுள்ளார் கேள்விகள் கேட்கும் தன்மையானது புத்தி குர்மையின் வெளிப்படுத்தலாகும் கேள்வி கேட்பது என்பது அறியாமையின் வெளிப்படுத்தலாக கூட இருக்கலாம் ஆனால் ஒருபோதும் கேள்வி கேட்காத மனிதன் நிச்சயம் அறிவாற்றலில் குறைவு பட்டவனாகவே இருக்கின்றான் பேதுரு நல்ல இருதயம் கொண்டவரும் துக்கத்தால் விம்மி அழுகிறவரும் சிந்திக்காமல் செயலாற்றுகிறவரும் ஆவார் அவருடைய பேரார்வம் என்னும் பண்பிலே அவருடைய நற்பண்புகளும் அவருடைய தவறுகளும் இரண்டும் பொதுவான வேரை கொண்டுள்ளது பேதுருவிடம் அவசர செயல்பாடு என்னும் கலை இருக்கவே இதனோடு கூட அவருடைய ஜீவியத்தில் கொழுந்துவிட்டு எரியும் அன்பு மற்றும் சத்தியத்தை உடனடியாக ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையாகிய அழகிய செடியும் மிக பலமாக வளர்ந்ததே அவரிடத்தில் பாராட்டு தகுந்த விஷயமாகும் உங்களை எச்சரிக்கையா இருங்கள் ஆண்டவர் தம்முடைய பின்னடியார்களுக்கு கற்றுக் கொடுத்ததும் கிறிஸ்தவின் பள்ளிக்கூடத்தில் பயிலும் அனைவராலும் கற்றுக்கொள்ள வேண்டியதுமான மாபெரும் பாடம் என்னவெனில் தேவன் பேரிலும் நீதையின் பேரிலும் கொழுந்துவிட்டு எரியும் அன்பும் வைராக்கியமும் இருக்கும் அதே சமயத்தில் நம்மிடத்தில் தன்னடக்கமும் காணப்பட வேண்டும் அதாவது தெளிந்த புத்தியின் ஆவியை செயல்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் கிறிஸ்துவின் பின்னடியார்கள் புறாக்களைப் போல் கபடற்றவர்களாகவும் சர்பத்தை போல் வினா உள்ளவர்களாகவும் இருக்கும்படி புத்திமதியே அளிக்கப்பட்டுள்ளனர் அவர்களுடைய ஞானமானது அவர்களுடைய நலனை மாத்திரம் கருதும் சுயநல நோக்கம் உள்ளதாக இராமல் பரந்த இருக்க வேண்டும் அதாவது சகலருடைய நலனை கருதக்கூடியதாகவும் விசேஷமாக கர்த்தருடைய நோக்கங்களுக்கு எடுத்த நலனுக்காகவும் கர்த்துடைய நோக்கத்தில் அவர் நமக்கு ஏதேனும் பங்களிப்பு கொடுத்திருந்தார் ஆனால் அதனுடைய நலனுக்காகவும் கருதக்கூடியதாக அவர்களுடைய ஞானம் பரந்த மனப்பான்மை உடையதாக இருக்க வேண்டும் இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட போகிற சோதனையான வேலைக்கு முன்பாக தம்முடைய சீஷர்களிடத்தில் மேய்ப்பனை வெட்டுவேன் மந்தை நாடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என்னை என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள் ஆகிலும் நான் உயிர் தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார் மத்திய எழுது எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்று மற்றும் முப்பத்தி இரண்டு வசனங்கள் உணர்ச்சி வசப்படும் பேதுரு உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் என்று கூறுகின்றார் வசனம் முப்பத்தி மூன்று அந்தோ இந்த தைரியமுள்ள மனிதன் தனக்கு முன்பு வரவிருக்கும் பரீட்சைகள் மற்றும் இடர்பாடுகளின் வீரியத்தை எவ்வளவு குறைவாக மதிப்பிட்டு புரிந்து கொண்டுள்ளார் அல்லது உணர்ச்சி வசப்படும் சுபாவத்தில் உள்ள பலவீன பாகங்களை எவ்வளவு குறைவாக மதிப்பிட்டு புரிந்து கொண்டுள்ளார் எனினும் ஒருவேளை இவர் போதகரை மறுதலித்து விட்டாரே என்று நாம் வருத்தம் அடைந்தோம் என்றால் அவரிடத்திலான பிற்காலங்களில் அவரிடத்திலான அசைக்க முடியாது என்று இவர் அறிக்கை பண்ணினதிலும் வெளிப்பட்ட இவருடைய விசுவாசம் அன்பு மற்றும் வைராக்கியங்களை கண்டு நாம் களி கூற வேண்டியவர்களாக இருக்கின்றோம் விசேஷித்த விதத்தில் உண்மையும் அனல் ஆர்வம் சிக்க வைக்கும்படி எதிராளியானவன் மிகவும் விடாப்பிடியுடன் நாடுகின்றான் ஆகவேதான் அத்தருணத்தில் இயேசு பரிசுத்தவானாகிய பேதுருவிடம் சீமொனே சீமொனே இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான் என்று விளக்கினார் லூக்கா எழுதின சுவிசேஷம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் அதாவது என் மீது நீ கொண்டே இருக்கும் நின்று உன்னை புறம்பாக்கி போடவும் சேஷத்துவத்தின் பாதையை நின்று உன்னை மனம் தளர்வடைய செய்யவும் பயம் மற்றும் உன்னுடைய சொந்த பலவீனத்தைக் கொண்டு உன்னை மூழ்கடித்து விடவும் சாத்தான் உத்தரவு கேட்டுக்கொண்டான் என்று பேதருவுக்கு விளக்கினார் பின்னர் நானோ

அவருடைய அன்பில் நிலைத்தும் தங்களுடைய வைராகியத்தில் தொடர்ந்தும் கொண்டிருப்பார்களானால் அவர்களை பலமுள்ள பாத்திரங்களாக வளர்த்திவிடவும் அவர் வல்லவர் என்பதையும் கூட நாம் புரிந்து வேண்டும் சகலவற்றையும் அவர்களுடைய நன்மைக்கு எதுவாக மாற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார் அதாவது உண்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் வாக்களித்துள்ள பிரகாரம் அவர்களின் முன்னோர் வழிவந்த பலவீனங்களையும் கூட மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறதுக்கு ஏதுவாக நன்மையாக மாற்றுவதற்கு அவர் வல்லவராக இருக்கின்றார் முன்பு ஆண்டவர் தம்முடைய அன்புமிக்க அதே சமயம் சிந்திக்காமல் செயல்படும் பின்னடியானுக்குரிய ஆபத்தை உணர்ந்தவராக சேவல் கூவுவதற்கு முன்னதாக பேதுரு தன்னுடைய ஆண்டவரை மறுதளிப்பார் என்று எச்சரித்தார் இது பரிஸ்தவனாகிய பேதுருவுக்கு உண்மையாக இருக்க முடியாததாக தோன்றியிருந்திருக்கும் நான் உம்மோடே மறிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதளிக்க மாட்டேன் என்று எவ்வளவு தைரியத்துடன் பேதுரு கூறினார் மீதமுள்ளவர்களும் அப்படியே சொன்னார்கள் மற்றைய எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் அவர்கள் அனைவருடைய ஹிருதயங்களும் நல்லவைகளாக இருந்தது கர்த்தரும் அவர்களுடைய ஹிருதயத்தை பார்த்தார் இப்பொழுது நம்முடைய பாடம் மத்தையை எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் அறுபத்தி ஒன்பதாம் வசனத்திற்கு செல்கின்றது ஆண்டவர் கைது செய்யப்பட்டு விட்டார் சிதறடிக்கப்பட்ட சீஷர்கள் தப்பி ஓடினார்கள் பிரதான ஆசாரியனின் குடும்பத்திற்கு பரிசுத்தவானாகிய யோவான் நெருக்கமானவராக இருந்தபடியால் பரிசுத்தவானாகிய பேதுரு முற்றத்தில் நிற்க பரிசுத்தவானாகிய யோவான் அரண்மனைக்குள்ளாகவே பிரவேசித்து நின்றார் அரண்மனையின் வேலைக்காரி பரிசுத்தவானாகிய இயேசுவின் சீஷர்களில் ஒருவராக அடையாளம் கண்டு வெளிப்படையாக சத்தமிட்டு கூறினாள் ஆண்டவரின் நிலை தனக்கும் வந்துவிடும் என்று பயமடைந்த பரிசுத்தவானாகிய பேதுரு தான் அவருடைய சீஷரில் ஒருவன் அல்ல என்று மறுத்து அக்காரியத்தை குறித்து தனக்கு ஒன்றும் தெரியாது என்றும் கூறிவிட்டார் கொஞ்ச நேரத்திற்கு பிற்பாடு வேறொருவர் பரிசுத்த பேதுருவை குறித்து மீண்டும் அடையாளம் கண்டபோது அவர் சத்தியம் செய்து அதை மறுத்து தனக்கு இயேசுவை தெரியாது என்றும் கூறினார் கொஞ்ச நேரத்திற்குள் முற்றத்தில் இருக்கும் அனைவர் மத்தியிலும் விஷயம் பரவத் தொடங்கி அநேகர் வேலைக்காரியின் வார்த்தைகளை மெய் என்று ஏற்றுக்கொண்டு பரிசுத்த பேதுருவுக்கு கலிலேயா பேச்சு வழக்கு காணப்படுகின்றது என்றும் கூறினார்கள் பரிசுத்தவானாகிய பேதுருவோ சபிக்கவும் தொடங்கி அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிடவும் செய்தார் இப்படி செய்தவுடனே உடனே சேவல் கூவ ஆரம்பித்தது அப்போது பரிசுத்தவானாகிய பேதுரு சேவல் கூவுவதற்கு முன்னதாக நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பாய் என்று தன்னோடு பேசின ஆண்டவரின் வார்த்தைகளை நினைவு கூர்ந்தார் அந்தோ பரிதாபம் பரிசுத்தவானிய பேதுரு தன்னுடைய நிலை நிற்கும் தன்மையின் மீது மிகுந்த நிச்சயமும் தனது நேர்மையின் உண்மையின் மீது மிகுந்த நம்பிக்கையும் கொண்டவராக இருந்தார் அவர் தன்னை குறித்து பெருமையாய் பேசின அதே விஷயங்களிலேயே அவர் எதிராளியானவனால் சிக்க வைக்கப்பட்டார் இயேசு திரும்பி பேதுருவை பார்த்தார் என்று வேறொரு பதிவு கூறுகின்றது அந்த பார்வை போதுமானதாகும் அப்பார்வையானது பரிசுத்தவானாகிய பேதுருவின் உத்தம இருதை திடம் ஆயிரம் ஆயிரமான காரியங்களை விஷயங்களை பேசிவிட்டது அது கோபத்தின் பார்வையாகவோ அல்லது இகழ்ச்சியின் வெறுத்து ஒதுக்கும் பார்வையாகவோ இருந்திருக்காது என்பதில் நமக்கு நிச்சயமே அது அன்புடன் கூடிய அனுதாபத்தின் பார்வையாகவே இருந்தது அது பரிசுத்தவானாகிய பேதுருவின் இருதயத்தை உருக்கிற்று கரைய பண்ணிற்று அவர் வெளியே போய் மனம் கசந்து அழுதார் எதிராளி ஆனவனின் சோதனைகளினாலும் குறைபாடுகளினாலும் நெருக்கப்பட்டிருக்கின்ற இன்றைய காலத்தில் காணப்படும் ஆண்டவரின் பின்னடியார்களுக்கு பரிசுத்தவானாகிய பேதுருவின் அனுபவங்களிலிருந்து வரும் பாடம் எச்சரிப்பாக விளங்குகின்றது அதாவது பின்னடியார்கள் கர்த்தரிடத்தில் நம்பிக்கை கொண்டவர்களாக உதவிக்காக கர்த்தரையே நோக்க வேண்டுமே ஒழிய சுய தன்னம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க கூடாது என்பதே ஆகும் நிலையில் இன்று காணப்படுபவர்களுக்கும் பரிசுத்தவானாகிய பேதுருவின் அனுபவங்களில் இருந்து கர்த்தர் வைக்கும் அனுதாபம் மற்றும் இரக்கம் குறித்ததான ஒரு பாடமும் உள்ளது வீழ்ந்த நிலையில் இருப்பவர்களும் கூட தங்களுடைய அக்கிரமங்களுக்காக மனம் கசந்து அழுது மனம் திரும்பி தங்களுடைய அனுபவங்களின் மூலம் நன்மை படிப்பினை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும் தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்